வணக்கம் வியூவர்ஸ், நீ நம்ம பார்க்க போகிற படம் தானாகாரன். தமிழரோட இயக்கத்தில் விக்ரம் பிரபு நடிச்சு வெளில வந்திருக்கிற படம் இந்த படம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு படத்தை பார்த்தீங்க அப்படின்னாலே இனிஷியேட்டிவாக டைட்டில் போடுறதுக்குள்ளே அவங்களே சொல்லிடுவாங்க. போலீஸ்காரங்க அப்படின்றவங்க பிரிட்டிஷ் டைமில் இப்படி தான் இருக்கணும், அதாவது ரூலுக்கு அவங்க என்ன எதுன்னே கேட்காமல் அடி பண்ணிக்கணும், எஸ் சார்னு எஸ் தான் சொல்லணும் அப்படின்றதுக்காகவே ட்ரெயின் பண்ணப்பட்டவங்க தான். இன்ன வரைக்கும் அப்படியே தான் ட்ரெயினிங் போயிட்டுருக்கு அப்படின்றத அப்பட்டமாக அவங்களோட கஷ்டங்கள் பிரச்சனைங்க. இன்ன வரைக்கும் போலீஸ்க்கு வந்து யூனிட்டி சங்கம் அதெல்லாம் கிடையாது. இப்போ மற்ற எல்லா ஒர்க்கர்ஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு, லேபர்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசோசியேஷன் இருக்கும், மெம்பர்ஷிப் இருக்கும். ஆனால் போலீஸ்க்கு எதுக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற யாருக்குமே எந்த ஒரு கேட்டகரி வைஸாக பிரிச்சிங்கன்னா கூட அவங்களுக்கு அசோசியேஷன் கிடையாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் டைமில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று, அதாவது பிரிட்டிஷ் தனியாக போலீஸ் இருந்தாங்க, அது இல்லாமல் நம்ம இந்தியன்களுக்காகவே ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரேட் பண்ணாங்க. அந்த டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன்ஸ் கையில் வெப்பன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அவங்கள்ட்ட வெப்பன்ஸ் கொடுக்கும்போது அவங்க பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக திரும்பிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு போலீஸ்காரனுக்குள்ளேயுமே போட்டியை உருவாக்கி அதில் யார் பெரியால் அப்படின்ற அந்த மோட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணி அவங்களுக்குள்ளேயே எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டே இருக்கணும், அடிச்சுக்கிட்டு சாகணும் அப்படின்ற லெவலுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணி, அதாவது எப்பயுமே ஒரு போட்டி மனப்பான்மையிலேயே வச்சிருக்கிற லெவலுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணும்போதே ட்ரெயின் பண்ண ஆரம்பித்து அதே மோட்டிவேஷன்லேயே தான் வெளியில் விடுறாங்க போலீஸ்காரனாகவே. அந்த அவனோட லைஃப் ஃபுல்லாகவே அந்த போட்டியிலேயே அந்த போலீஸ்காரனாகவே இருந்து போயிடணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட லைஃப்பாகவே இருக்கணும் அப்படின்றத அவங்களோட ட்ரைனிங் பீரியட்லேயே அவங்க மூளைக்குள்ளே செலுத்திடுறாங்க அந்த போலீஸ் ட்ரைனிங்கில். அதுதான் அந்த கொடூரத்தை தான் இந்த படத்தில் வேறு லெவலில் டிசைன் பண்ணி காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த படம் பார்த்தீங்க, ஒரு போலீஸ்காரங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அதோட தாக்கம் அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். நார்மலாக நம்ம போலீஸ் யாரை பார்த்தாலுமே ஒரு மாதிரி கடுக்கடுக்கடுன்னு இருப்பாங்க, அது காரணம் என்னடான்னு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் புரியும். ஏன் அப்படின்னா, போலீஸ் ட்ரைனிங்கில் ஒரு 300-400 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிற டாய்லெட் பார்த்தீங்கன்னா வெறும் 5 டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு போய் எக்ஸ்ட்ரா டாய்லெட் வேணும்னு கேட்க போகிறவனுக்கு கிரவுண்டில் பனிஷ்மெண்ட்டு. பிரிட்டிஷ் டைமில் என்னென்னலாம் ரூல் ஃபாலோ பண்ணாங்களோ அதெல்லாம் இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி தான் போட்டு இவங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் வந்து ஒரு போலீஸ் வந்து பந்தோபஸ்துக்கு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டாய்லெட் கொடுக்க மாட்டாங்க, எங்கேயோ கவர்மெண்ட் கக்கூஸ்லேயோ கல்யாண மண்டபத்துலேயோ தான் கொடுப்பாங்க, அங்கே தான் போயிட்டு வரணும். என்ன டாய்லெட் போகிறதுக்கு என்ன, 50 பேர் போயிருந்தால் 50 பேருக்கும் கூடவே அலோகேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் ட்ரைனிங்கில் பயங்கரமாக ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்களாம். அதுதான் அப்படி தான் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படி தான் இருக்கும் அந்த ட்ரைனிங் அகாடமியில். அதெல்லாமே பயங்கர அப்ராப்டாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரியே எதிர்த்து பேசுகிற ஒவ்வொருத்தனுக்கும் பரேடுன்ற பேரில் போட்டு, ஈடின்ற பேரில் போட்டு 1 ஹவர் போட்டு பிரிச்சிருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 82 ஒரு டீம் வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க. அந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம்னால 96 தான் அவங்களுக்கு திருப்பி போலீஸ் ட்ரைனிங்கே கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15, அதாவது 28 வயசில் செலக்ட் ஆனவங்க 40 ஸ்டேஜ் ஒரு 15 வருஷம் கழித்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் போடும்போது அவங்களெல்லாம் நெக்லெக்ட் பண்ணி அடித்து துரத்தணும் அப்படின்றதையே குறிக்கோளாக வச்சு ட்ரைனிங் அகாடமியில் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இந்த படத்தில் ஒரு கம்ப்ளீட் ஜேர்னி வந்திருக்கும். அதில் நம்ம விக்ரம் பிரபு பார்த்திங்கன்னா யங்ஸ்டர் தான், பட் அந்த அங்கே நடக்கிற அக்கிரமத்துக்கு எல்லாத்துக்குமே அகெயின்ஸ்டாக இவர் வந்து குரல் கொடுக்குறவர். இவருக்கும் அந்த ஹார்டான பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கும். இதை முழுசாக தோடு உரித்து ஒரு போலீஸ் ட்ரைனிங் அகாடமியில் எவ்வளோலாம் பிரச்சனை நடக்குதுன்னு டீட்டெயில்டாக காட்டுற படம் தாங்க இந்த படம். இப்போ படம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே சூசைட் பண்ணிப்பாங்க, அவங்க கொடுக்குற ட்ரைனிங் டைம்லே இறந்து போயிடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலுமே ஒரு காமன் பீப்புளாக இருக்கிறவங்களுக்குலாம் அவ்வளோ வருத்தம் இருக்கும். எவ்வளோ பேர் ட்ரைனிங்கெலாம் போய் ஓடி வந்திருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இதே மாதிரியே வேலையே வேணாண்டா அப்படின்னு விட்டு வந்தவங்கலாம் கேள்விப்பட்டிருப்போம். அதை தாண்டி தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு எப்போவுமே ஒரு ப்ரெஷர்லேயே இருக்காங்க அப்படின்னா அதன் காரணமாக தாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரவங்களாம் கடுகடுன்னு இருக்காங்க. அதை வந்து இளைமறை காய்முறைவாக இல்லாமல் டைரெக்டாக சொல்லியிருக்கிற படம் தான் இந்த படம். இதில் வந்து இயக்குனர் தமிழுக்கு ரொம்ப பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, உண்மையை உரிச்சு சொல்லியிருக்காரு, அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கிற எல்லா ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. உண்மையிலுமே பிரிச்சிருந்தாங்க. விக்ரம் பிரபு மட்டும் அடிக்கலைங்க, அடிக்கிற மாதிரி சீன்ஸ் மேக் பண்ணல, பட் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. இருந்தாலும் அந்த எக்ஸசைஸ் மூமெண்ட்டு அப்புறம் கிரவுண்டில் பரேட் டைமில்
இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது அவரோட ஆக்டிவிட்டிஸ் அதாவது ஃபாஸ்டான மூமெண்ட்ஸ்லாம் பெருசாக நம்மளால் ஃபாஸ்ட்டாக அதை ஃபீல் பண்ண முடியல. பட் அந்த வருத்தமான ஃபீலிங் எல்லாமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்கள்ட்ட நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த ஒரு விஷயம் தான் நெகட்டிவே தவிர மற்றபடி படம் ஃபுல்லாக ட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்களா போலீஸ், ஒவ்வொரு போலீஸும் போலீஸ் வேலை கிடைக்கிறதுக்கு இந்த வேலையே வேணான்னு ஓடி போகிற அளவுக்குலாம் அங்கே போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரியே ஒரு கார்டு வந்து ஒரு இடத்துல காவலுக்கு நின்றுட்டு இருப்பார் அந்த பரேட் காலேஜில். அதுக்கு ரீசன் வந்து அந்த பட்டாபி சொல்லியிருப்பார் என்னென்னா, ஒரு பெரிய போலீஸ்காரர் ஒரு மரம் நட்டு வச்சிருப்பாரு. அந்த மரம் நட்டுறதுல அவர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பார். அதை வந்து ஆடு தின்னுட்டு போயிடுமா. அந்த கண்ணுக்கு காவலாக அங்கே வந்து ஒரு வாட்ச்மேனை போட்டிருக்காரு. வாட்ச்மேன் டியூட்டிக்கு ஒரு போலீஸ்காரரை போட்டிருக்காரு. அந்த டியூட்டி அந்த மரம் அந்த கண்ணு வளர்ந்து மரம் ஆயிடுச்சு. அவரும் அதுக்கப்புறம் போயிட்டார். ஆனால் இன்னமும் அந்த இடத்துல நைட்டில் கூட ஒரு ஆள் காவலுக்கு நின்றுட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்குறதே கிடையாது. எதுக்காக அந்த இடத்துல டியூட்டி போட்டிருக்காங்க, இப்படி தான் ரூல்ஸ் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. அதாவது போலீஸில் மேலே இருக்கிறவங்கள்ட்ட கீழே இருக்கிறவங்க யாருமே கொஷினே கேட்க முடியாது. சில இடத்துல வேலைக்காக காவலுக்குன்னு நிற்கிறவங்க எல்லாருமே அது என்னன்னே தெரியாமல் போய் தான் நின்றுட்டு இருக்காங்களே தவிர, சில நேரத்தில் தேவையில்லாத இடத்துல கூட காவல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிம்பிளாகவும் நீட் அண்ட் க்ளீனாக டீட்டெயிலாகவும் சொல்லியிருக்கிற படம் தாங்க இந்த படம். உண்மையாலுமே இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் போலீஸ் மேலே இருக்கிற ஒரு மரியாதையும், ஹையர் அஃபிஷியல்ஸ் மேலே இப்படிலாம் கடுமையாக நடந்துக்கிற ஹையர் அஃபிஷியல்ஸ் மேலே சாதாரண மக்களுக்கு ஒரு சின்ன வருத்தமும் பெரிய கோபமும் நிறையவே உண்டாகும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேரணும்னு நினைக்கிறவங்க, சாதாரணமாக யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்களாம் மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள். மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. போலீஸ் ட்ரைனிங் அகாடமி இப்படிலாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக நீங்களும் இருங்க. ஒவ்வொரு காமன் மேனும் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா போலீஸ்னு பார்த்ததுமே நமக்கு ஒரு கான் இருக்கும். எல்லாருமே அவங்களோட ஆக்டிவிட்டிஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளவெறியாக தான் நம்மள்ட்ட பேசுறது, பிஹேவியர்ஸ் எல்லாமே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க படுற அந்த ட்ரைனிங்ல படுற வேதனையும் அவங்களுக்கு மேல இருக்கிற ஹையர் அஃபிஷியல்ஸ இவங்க கேட்கவே முடியாத ஒரு சில சுச்சுவேஷன் அமையிறது தான். அந்த சுச்சுவேஷனையும் படத்துல ஒரு சீன்ல காட்டியிருப்பாங்க. நம்ம பட்டாபி தான் அந்த ஒரு இவரோட ஹையர் அஃபிஷியல் ஒருத்தர், அதாவது இவரே இவரோட பேட்ச் தான், அவரோட ஹையர் அஃபிஷியல் இவரை வந்து கெட்டவத்தை சொல்லி திட்டிடுவாரு. அந்த கோபத்துல இவர் அடிச்சிருவாரு. அதனால பாத்தீங்கன்னா இவருக்கு ப்ரொமோஷனே போடாம ஒரு 10-13 வருஷம் அப்படியே டிராவல் பண்ணியிருப்பாங்க. இதை போய் ஒரு சீனியர் ஆஃபீஸர்கிட்ட, கிட்டத்தட்ட ஏசி கேட்டகரியில் இருக்கிற ஒருத்தட்ட போய், சார் இந்த மாதிரி ஒரு தடவை கோவத்தில் அடிச்சிட்டேன், அதனால் இது கொஞ்சம் அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு எனக்கு போஸ்டிங் அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க போயிருப்பாரு. அப்போ அந்த இடத்துல அந்த சீனியர் ஆஃபீஷியலும் பார்த்தீங்க அப்படின்னா கொச்ச வார்த்தையை சொல்லி திட்டி, நான் தான் திட்டினேன் அப்படின்னா இப்போ என்னையும் அடிச்சிருவியா நீ, அவர் இன்ஸ்பெக்டர் திட்டினார்னா அவர் அடிச்சிருவியா நீ, அவ்வளோ பெரிய புடுங்கிய இடம் அப்படின்ற மாதிரிலாம் சீன் மேக்கிங் இருக்கும். அதெல்லாம் வேற லெவல் பண்ணியிருப்பாங்க. ஓடிடியில் தான் வந்த படம், எவ்வளோ பேர் இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னு தெரில. மிஸ் பண்ணாமல் அந்த படத்தை பாருங்கள். ரொம்பவே ரொம்ப சென்டிமெண்டலான டச்லாம் இருக்குங்க. போலீஸ் போலீஸுன்னு நம்ம தான் பயந்துட்டுருக்கோம், அதாவது காமன் பீப்புள்ஸ் தான். ஆனால் அந்த லோ கேடரில் இருக்கிற எல்லா போலீஸுமே அவங்க ஹையர் அஃபீஷியலுக்கு எந்த அளவுக்கு, அதாவது எப்படி சொல்கிறது, தன்மானத்தை விட்டுட்டு அங்கே வேலையில் இருப்பாங்க அப்படின்றது இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பிடிப்படும். ஸோ இந்த படத்தை எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு கான்செப்டை எடுத்து படமாக பண்ண இயக்குனருக்கும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்குமே ரொம்ப பெரிய ஒரு கட்ஸ் வேணுங்க. அதாவது வில்லனாக ஒரு ட்ரைனிங் அகாடமியில் ட்ரைனிங் கொடுக்குற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், அவருக்கெல்லாம் உண்மையாலுமே கட்ஸ் இருக்கணும். அவரெல்லாம் வெளியில் பார்த்தாங்கன்னா கூட ரொம்ப கொடூரமாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கொடூரனாக இந்த படத்தில் நடிச்சிருப்பார். ஸோ எல்லாருமே இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நல்ல படம். தேங்க்யூ வியூவர்ஸ். நன்றி.